நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கானகத்தினை சமுத்திரத்தில் ஆழ்த்தி தாருகை சிருஷ்டியின் செயல்பாட்டிற்கே ஊறு விளைவித்தாள். பூமி மற்றும் சமுத்திரத்திற்கு ஒரு வரம்பு உண்டு. தாருகை அந்த வரம்புகளை உடைத்தெறிகிறாள். இதனால் சிருஷ்டியினில் ஒரு பயங்கர சூழல் உருவாகலாம். நாராயணரே, தாருகைக்கு அன்னை பார்வதி தேவி வரம் அளித்ததால் அவளை தடுக்கவும் இயலாது. எனினும் இதில் தலையிடுவது அவசியம். பிரம்மதேவரே, அவளுக்கு வரம் அளித்தது ஆதிசக்தி. ஆகையால் தாருகையை தடுக்கக்கூடியவர் மகாதேவர் மாத்திரமே. நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். மகாதேவர் இந்த சங்கடத்திற்கான தீர்வை அவசியம் கண்டறிவார். இருப்பினும் உரிய வேளை வருகையில் ஒளிந்திருந்த அனைவரையும் நான் பிடித்து விட்டேன். சரி, ஆகட்டும், இனி நான் ஒளிந்து கொள்கிறேன். அனைவரும் மறுபுறம் திரும்பி நில்லுங்கள். கணேசரை தேடுங்கள், விரைந்து செல்லுங்கள். அகட்டும். எங்கு சென்று மறைந்திருக்கிறார்? எங்கு தேடியும் கிடைக்கவில்லையே. ஒருவேளை அரூபமாக ஒளிந்திருக்கிறாரா? தேடலாம், கிடைப்பார். எனது பார்வைக்கும் அவர் எங்கும் தென்படவில்லை. அவரை தேடி பிடிப்பது சாத்தியமே அல்ல. எனினும் சிறிது நேரம் தேடி பார்ப்போம். தேடுங்கள். என்ன நேர்ந்தது கணேசருக்கு? ஏன் கோபம் மகனே? ஏன் விளையாட மறுத்துவிட்டாய்? ஒன்று, இவர்களுக்கு இதை தவிர வேறு எந்த விளையாட்டும் தெரிவதில்லை. இந்த விளையாட்டின் நெறிகளையும் பின்பற்றுவதில்லை. அதற்கு காரணம் யாதெனில் இவர்கள் உன் மீது கொண்டுள்ள அன்பே ஆகும். எனினும் இத்தகு விளையாட்டில் எனக்கு ஆர்வம் இல்லை. வேறு ஏதும் விளையாட்டு இல்லையா தாயே? வேறு விளையாட்டா? உள்ளது. Thank you.
தாயே. இதன் பெயர் பந்து மகனே. இனி இதை கொண்டே விளையாடலாம். நாம் இதனை வீசி எறியலாம். இவர்களில் எவர் இதனை முதலில் பிடித்து வருகிறார்களோ அவரே இந்த விளையாட்டின் வெற்றியாளர். சரியா? மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. அனைவரும் விளையாடலாம், வாருங்கள். நினைத்தது நடந்தது. இனி அடுத்த கட்ட திட்டம் யாது? வந்த மாணவர்களை நான் வெறுக்கிறேன். அவர்கள் மட்டுமின்றி எவர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை உழைப்பு ஏதுமின்றி வியர்த்தமாக்குபவர்களையும் வெறுக்கிறேன். அத்தகையவர்கள் இந்த பூமிக்கு பாரமானவர்களே. முதலில் அத்தகையோரை நாம் பிடித்து வர வேண்டும். அவர்களை இங்கு இழுத்து வந்து உழைப்பில் ஆழ்த்த வேண்டும். இந்த தாருகா வனத்தில் பிரம்மாண்டதொரு நகரத்தை நிர்மாணிக்கும் பொருட்டு அத்தகு மந்தமானவர்களே நமக்கு பெரிதும் பயன்படுவார்கள். நமது அந்த நகரம் அசுரகுலத்தின் ஆற்றலுக்கும் இழந்த நமது பெருமைக்கும் ஒரு கேந்திரமாகும். ஆகையினால் உடன் புறப்படுங்கள். தாமதம் வேண்டாம். இழுத்து வாருங்கள் அடிமைகளை. புறப்படுவோம். களைத்து போனேன். இனி ஒரு அடி நடக்கும் தெம்பு இல்லை. தேடுங்கள், தேடுங்கள், பந்தை விரைவாக தேடுங்கள். அது அங்க இருக்கிறது பந்து. எதற்கு இத்தனை தாமதம்? உங்களில் எவருக்கும் என்னோடு விளையாட ஆர்வம் இல்லை போலும். இல்லை இல்லை குமாரா, அவ்வாறு இல்லை. நாங்கள் அனைவரும் விளையாடி களைத்து விட்டோம். அதனால் தான் எங்கள் வேகம் சிறிது மட்டுப்பட்டு விட்டது. எனக்கு விளையாட வேண்டாம். பிடியுங்கள் இவர்களை. இறைவனது பெயரை கூறி நிறைய ஓய்வெடுத்தானது. இனி உழைப்பில் ஈடுபடுங்கள். இழுத்து வாருங்கள். ஆகட்டும், இழுத்து வாருங்கள். அனைவரையும் இழுத்து வாருங்கள். ஒருவரையும் விட வேண்டாம்.
எதற்காக வருகிறார்கள்? இவை கோயிலுக்கான தான பொருட்கள். இறைவனுக்கு ஒன்றும் இந்த பொருட்கள் எல்லாம் தேவையில்லை. இறைவனை காட்டிலும் எங்களுக்கே தேவை. இவர்களை இழுத்து வாருங்கள். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கைதாக்குங்கள் இவர்களை. என்ன விபரீதம் இது? விடுங்கள் என்னை. நான் ஈசனை பூஜிப்பது முடியாத மட்டும் என்னால் எங்கும் வர இயலாது. நீ வந்துதான் தீர வேண்டும். விடுங்கள், பிடியுங்கள் அனைவரையும். ஒருவரையும் விட வேண்டாம். அனைவரும் நமது அடிமைகளை. எதை குறித்த சிந்தனை? ஏன் இத்தக மௌனம்? நீ உன் நண்பர்களோடு விளையாடச் சென்றாய், இத்தனை விரைவில் திரும்பியதிலே? எவரும் முறையாக விளையாடுவதே இல்லை. மரியாதையினாலோ இல்லை அச்சத்தினாலோ ஒவ்வொரு முறையும் நானே வெற்றி பெறுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அது மட்டுமின்றி சிவகணங்கள் விரைவில் கலைத்தும் விடுகிறார்கள். என் மூஷிக நண்பர்களோ எப்போதும் மந்தகதியில் இயங்குபவர்கள். ஒருவேளை எனது வயதிற்கேற்ற பாலகர்களாக இருந்தால் அவர்கள் எந்தவித சங்கோஜமின்றி என்னோடு சுலபமாக விளையாடுவது சாத்தியம்தான். அரை குவல் இருந்திருக்கும், போராடி இருப்பேன். கலை நயமே இல்லை என்றால் எவ்வாறு மகிழ்வோடு விளையாடுவது? அதனால் இவர்களோடு நான் விளையாட மாட்டேன். இங்கு இன்னொரு முக்கிய சிக்கலும் உள்ளது. இந்த கைலாய பர்வதத்தில் எனது வயதை ஒத்தவர்கள் எவரும் இல்லையே. அப்படி இருக்க எவரோடு நான் விளையாட இயலும்? அன்னையே, எவ்வாறு தாம் எனக்கு ஜீவன் அளித்தீர்களோ அவ்விதமே எனக்கென சில சகோதர சகோதரிகளுக்கும் தாம் வாழ்வளிக்கலாமே. உனக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் உள்ளனர் மகனே. என்ன, எவரது? கார்த்திகேயன் மற்றும் அசோக சுந்தரி. தற்சமயம் அவர்கள் எங்குள்ளனர்? எவ்வாறு நான் இது மட்டும் அவர்களை சந்திக்காது போனேன்? அவர்கள் குறித்து தாமோ மற்றவர்களோ ஏன் கூறவில்லை? அவர்கள் எங்கிருக்கிறார்கள்? என்னை காண ஏன் வரவில்லை? எனது ஜென்மோற்சவத்திலும் அவர்கள் பங்கெடுக்கவில்லையே. கார்த்திகேயன் அசுரர்களோடு யுத்தம் செய்து சிருஷ்டியை காக்க முற்பட்டுள்ளார். உனது சகோதரி அசோக சுந்தரி தனது லட்சியத்தை அடைவதற்காக கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எனினும் அவ்விருவரையும் சந்திப்பதற்கு ஆவல் எழுகின்றது. யுத்தம் முடிவடைந்த பின்னர் கார்த்திகேயன் உன்னை சந்திக்க அவசியம் வருவான். அவன் தன் கடமையிலிருந்து வடுவாதிருக்க உனது ஜென்மோற்சவ சமயத்தில் அவனை வருவிக்கவில்லை. உன் சகோதரியான அசோக சுந்தரி கடும் தபத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவளும் நீ ஜென்மித்ததை அறிந்திருக்க மாட்டாள். அப்படியெனில் எப்போது எங்கு நான் அவர்களை சந்திப்பது? கார்த்திகேயர் வருவது உறுதியானது. அப்போது நான் அவரை சந்திக்கிறேன். எனினும் எனது சகோதரியை சந்திப்பதற்கு நானே நேரில் செல்கிறேன். அதனால் அவர்கள் தவத்தை கைவிட்டு இங்கு வரும் சிரமம் ஏற்படாது.
மகனே, அசோக சுந்தரி தவம் செய்யும் வனம் மிகுந்த தொலைவில் அமைந்துள்ளது. அத்தகைய நீண்டதொரு பயணத்தை எவ்வாறு எதிர்கொள்வாய்? கவலை கொள்ள வேண்டாம் தாயே, நான் தாம் இருவரின் புதல்வனாவேன். எனக்கு எந்த ஆபத்தும் நேராது. தாம் எனக்கு போதுமான மட்டும் உணவுக்கு ஆயத்தம் செய்யுங்கள். நான் உடன் எனது மூஷிக நண்பர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறேன். என்னோடு புறப்பட அவர்களும் ஆயத்தங்கள் செய்ய வேண்டுமே. சுவாமி, நான் கணேசனது யாத்திரைக்கு தேவையான ஆயத்தங்களை செய்கிறேன். அவனுக்கு வழியில் சிக்கல்கள் ஏதும் நேரலாகாது. ஆகட்டும் பார்வதி. தாருகையே, நகர நிர்மாணத்திற்கு அநேக அடிமைகள் கிடைத்தனர். இவர்கள் அனைவரும் பூ உலகில் இறைவன் பெயரை கூறி உழைப்பின்றி வாழ்ந்தவர்கள். உங்கள் அனைவரது பாதுகாப்பும் இறைவனது பொறுப்பில் அல்ல, என் பொறுப்பில் உள்ளது. நான் இடும் உத்தரவுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் அனைவரது உயிருக்கும் உத்தரவாதம் உண்டு. அத்துடன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள தேவைப்படுவது ஓய்வல்ல, என்றும் மயராத உழைப்பு மட்டுமே. அத்தகு உழைப்பில் ஈடுபடாமல் இங்கு எவருக்கும் உணவு உட்கொள்வதற்கும் உரிமையில்லை. ஆகையால் எங்கள் நகரத்தை நிர்மாணிக்கும் பணியினில் அனைவரும் ஈடுபடுங்கள். எனினும் அசுரர்களின் நகர நிர்மாணத்திற்கு நாங்கள் நிச்சயமாக உதவ மாட்டோம். உங்களை இவ்விடம் அழைத்து வந்த காரணம் உங்கள் இச்சைகள் என்னவென்பதை அறிவதற்காக அல்ல. இங்கு வேறு எவரும் ஏதேனும் வினா எழுப்ப வேண்டுமா? எவரும் கவலை கொள்ள தேவையில்லை. இன்று உங்களைப் போலவே விரைவில் இந்த சிருஷ்டி முழுவதும் எனது பாதம் பணிந்து அடிமையாகும். ஆகையால் உங்களுக்கு அவ்வப்போது புதிய சகாக்களின் துணையும் கிட்டும். மகாதேவா, தாங்களே எங்களை காத்தொருள வேண்டும். தங்களை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. தாங்களே காத்தொருள வேண்டும். மகாதேவா, எங்களை கைவிடாதீர்கள்.
எங்களை காத்தருளுங்கள் மகாதேவா, எங்களை காத்தருளுங்கள் மகாதேவா.